ஸோ கிறிஸ்மஸ் சீரீஸோட டே 13 நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது யோர்க்ஷயர் புடிங். ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் டின்னர் ரெசிபி. ஸோ இது கூட டிப்ஸோ இல்லை மீட் வச்சு எதனா ஒரு சாஸ் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இது சூப்பர் யம்மி அண்டு இது வந்து ரொம்பவே ஈஸியான செய்யக்கூடிய ஒரு டிஷ். ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது கிறிஸ்மஸ் சீரீஸ் 25 days 25 ரெசிபீஸ் அட் ஈவினிங் 5. ஸோ பிளேலிஸ்டையும் டிஸ்கிரிப்ஷன்ஸையும் செக் பண்ணுங்கள். ஸோ நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண கிறிஸ்மஸ் சீரீஸோட ரெசிபி லிங்க்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த புட்டிங்காக ஒரு 2 முட்டை எடுத்துக்கோங்க. ஸோ முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருங்க. ஸோ இந்த யாக்ஷன் புட்டிங் வந்து என்ன மாதிரி இருக்கும்னா ஒரு பிரெட் லைக் திங் மாதிரி இருக்கும். அண்டு அது என்னால் டிஃபைன் பண்ண முடியல. ஸோ இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் யம்மி. ஸோ 2 எக்ஸை வந்து நான் உடச்சி ஊற்றிட்டு இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் சிம்பிள் ஸ்டெப், இதை வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு டேஸ்ட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இது கூட வந்து ஒரு 100 ml மில்க்கை ஊற்றிட்டு ஸோ இதுவும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ நேஷ்னல் யாக்ஷன் புட்டிங் டே அப்படின்னு 1st Sunday of February பிரிட்டன் கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் 13th October வந்து US வந்து யாக்ஷன் புட்டிங் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது கூட வந்து இப்போ ஒரு 70 gramக்கு ஃப்ளோர் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இப்போது ஷிஃப்ட் பண்ணி போகிறோம். ஸோ இந்த ஃப்ளோரை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த யாக்ஷான் புடிங் மாதிரியே நிறைய கிறிஸ்மஸ்க்கு டின்னர் ரெசிபீஸ் அண்ட் கேக்கு, கிராக்கர்ஸ், சாக்லேட்ஸ், கப் கேக்ஸ்ன்னு நிறைய கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். பக்கத்தில் என் பிளேலிஸ்ட்டை போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைனாக 12 recipes நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணது உங்களுக்கு வந்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இது நம்ம கவர் பண்ணி ஓவர் நைட்டுக்கோ இல்லை 1 hour மினிமம்க்கு நீங்கள் வந்து சில் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு 2 to 3 hours வந்து சில் பண்ணிக்கிறேன். ஸோ சில் பண்ணி முடித்ததும் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு 1 teaspoon வந்து சால்ட் அண்ட் ஒரு 1/4 teaspoon பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம குக் பண்ணணும். ஸோ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் இந்த யாக்ஷன் புட்டிங்கில் ஃபாலோ பண்ண வேண்டியது, நம்ம முஃபின் ட்ரேயில் வந்து பட்டரை கட் பண்ணி அந்த ட்ரேவே நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த புட்டிங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு 6 cubes வந்து பட்டரை கட் பண்ணிக்க போகிறேன் ஈவனாக. ஸோ கட் பண்ணிவிட்டு இதை அந்த முஃபின் ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை ப்ளேஸ் பண்ணி இதை அப்படியே வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ 220 degrees Celsius ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த முஃபின் ட்ரே வந்து ஹீட் ஆகணும். அந்த பட்டர் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா உடனே வந்து நம்ம அந்த பேட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போது சுட சுட இருக்குது. ஸோ அந்த சுட சுடலையே நான் வந்து முஃபின் ட்ரே அந்த 1/2 of the trayல வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன், மீன் 1/2 level. ஸோ அது வந்து எப்படியும் வந்து அது பொங்கி பெருசாக வரும். ஸோ அதுக்காக நான் ஒரு 1/2 தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சூடோட சூடாக நீங்கள் 1/2 ஆட் பண்ணிட்டோடனே நீங்கள் உடனே வந்து அவனில் வச்சிடணும். சேம் 220 degrees Celsius ஒரு 15 minutesக்கு வந்து இதை பேக் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து அது பேக் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு அந்த 15 minutes முடியும் போது ஃபுல்லாக வந்து ஃபுல் எலும்பி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வெளியே எடுத்த உடனே அது கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் பேக் பண்ணி எடுத்த உடனே, ஸோ இப்போ இது வெளியே எடுத்து வச்சு ஸோ டிப்போ இல்லை சாஸோ இல்லை வந்து மீட் வச்சு இதை வந்து நிறைய பேர் சாப்பிட்டுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி ஒரு பேசிக்கான ஒரு மைனஸ் டிப் வச்சு நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ஸோ அதுவே ஒரு எம்மியான இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா இந்த யாக்ஷன் புட்டிங் மாதிரி இன்னும் வந்து வர டேஸில் உங்களுக்கு கிறிஸ்மஸ் ரெசிபிஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸை பார்க்கலாம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் சீரீஸை மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே.